ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்டையராக நான் என்ன சொல்ல வரேனே புரியும். எல்லோரும் ட்ரேடு எடுக்கிறாங்க, பட் ஏன் ஷேரை மட்டும் பார்த்து எடுக்கிறீங்க? அது ரொம்ப தப்பான விஷயம். உள்ளே யார் இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கணும். எனக்கு 2 டேஸ் பிஃபோர் எனக்கு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார், ஒரு ட்ரேட் எடுத்திருக்காரு, 17,000 ரூபாய் லாஸ். சரிங்களா? அதனால் நீங்கள் படிக்காமல் எடுக்கிற எல்லா விஷயமே ஒரு நாள் உங்களுக்கு லாஸில் முடியும். நீங்கள் 10 நாள் எடுக்கிற ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு நீங்கள் லாஸ் எடுப்பீங்க, அது பெரிய ஹியூஜ் லாஸாக இருக்கும். அன்றைக்கி நீங்கள் என்டையராக உங்கள் மணியாக இழந்துருவீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு என்டையராக என்ன பண்ணணுங்கிற ஒரு பேசிக்கான விஷயத்தை கரெக்டாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை பொறுத்த மட்டும் இல்லை, நீங்கள் அதாவது ஈக்குட்டி எடுத்தாலும் சரி, பேங்க் நிஃப்டி எடுத்தாலும் சரி, ஈக்குட்டியை பொறுத்த மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஒரு ஷேராக செலக்ட் பண்ணி நீங்கள் எப்படி ஷேர் செலக்ட் பண்ணுறீங்கிறத நான் ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கேன். அப்படி நீங்கள் ஷேர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, இது ரெண்டே மோஸ்ட்லி ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இது ரெண்டும் க்ரீனாக இருந்தால் நீங்கள் பை சைடு போங்க, இது ரெண்டும் ரெட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் செல் சைடு போங்க. ஓகேங்களா? ஈக்குட்டியில் முக்கியமான விஷயமே தான் இது ரெண்டும் மாறி மாறி இருக்குது, ஒன்று க்ரீனில் இருக்குது, ஒன்று ரெட்டில் இருக்குன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒரு நல்ல ட்ரேடர், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் இருக்கிறவங்க இந்த டெய்லி ட்ரேடு எடுக்கவே மாட்டாங்க. இங்கே நிறைய பேர் உங்களுக்கு டெலகிராமில் யூடியூப்பில் சொல்கிறாங்க, நான் டெய்லி ஒரு ஒரு கால்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் வந்து இவ்வளோ பேமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மட்டும் அப்படி கொடுக்க முடியாது, அப்படி டெய்லி ப்ராஃபிட் பண்ணவும் முடியாது. ஏன்னா மார்க்கெட், அதாவது கடலில் டெய்லி மீன் பிடிக்க போகிறோம், டெய்லி நம்மளால் மீன் பிடிக்க முடியுமாங்கிறத ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிங்க. அவ்வளோதான், டெய்லி ஒரு போட் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க, கடலுக்குள்ளே போகிறீங்க, மீன் பிடிக்க முடியுமான்னு மட்டும் யோசிங்க. இல்லை, அது மாட்டாது. ஒரு 30 டேஸ் நீங்கள் போட் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒரு 10 டேஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், மீன் படலாம். ஒரு 3 to 4 டேஸ் வந்து நல்லா நிறையா நீங்கள் குவான்டிட்டி எடுத்துகிட்டு வரலாம், அப்படி தான் இருக்குமோ இல்லையா? டெய்லி என்னால் சம்பாதிக்க முடியும், டெய்லி என்னால் நல்லா மீன் பிடிக்க முடியுமானா? முடியாது. அதே தான் ஷேர் மார்க்கெட்லேயும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஏமாறாதீங்க. ஃபஸ்ட்டு விஷயமே, பையர்ஸ் இருக்காங்களா, நீங்கள் எப்போதும் என்ட்ரி கொடுக்காதீங்க. ஃபஸ்ட் அதாவது 10:50 சரி, 9:30 சரி, ரொம்ப யோசிச்சு கொடுங்க. க்ரீன் சைடாக இருந்தால் பை சைட் போங்க, ரெட் சிக்னல் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் கம்ப்ளீட்டாக செல் சைட் போங்க. செல் சைட் போங்கங்கிறதுனால நான் செல்லு நான் டேரெக்டாக நான் ரெண்டு ரெட்டு பார்த்தோன்னே டேரெக்டாக நான் செல் அடிச்சிருவேன்னா அது ரொம்ப தப்பான விஷயம். அப்படியும் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஷேர் செலக்ட் பண்ணாலும் சரி, அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, பக்காவான ஸ்ட்ராட்டஜி வேணும். அந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இன்ட்ராடேயில் ஜெயிக்க முடியும். இன்ட்ராடேயில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறாங்க, பட் யூ வாண்ட் டு சக்ஸஸ் இன் தட், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி கரெக்டான டைமத்தில் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே 100% ஒர்க் ஆகாது, பட் நீங்கள் எந்த நேரத்தில் கொடுக்குறீங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கேன், அவங்க வந்து மொக்க ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க எடுக்கக்கூடிய டைமிங்கும், அவங்க தொடர்ந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை மாறாமல் தொடர்ந்து அதை எங்கே யூஸ் பண்ணணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து எந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். எனக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், நான் ஷேர் மார்க்கெட்ல அவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், பட் சின்ன ஸ்ட்ராட்டஜி அதை சரியான டயத்தில் யூஸ் பண்ண தெரிஞ்சால் சக்ஸஸ் தான். எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தவறான நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது. நான் பேங்க் நெஃப்டியை பொறுத்த மட்டும் இல்லை, நேற்று என்னுடைய டெலகிராம் லிங்க்கில் டெலகிராம் குரூப்பில் நான் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் செல் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, செல் சைடு போகிறதா இருந்தால் நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும், எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணுங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தேன். இப்போ பேங்க் நெஃப்டி எடுத்துக்கோங்க, இங்கே நிறையா பேருக்கு டவுட்டே அதான். எல்லோரும் டக்குன்னு போயிட்டு என்எஸ்சி சார்ட்டில் போயிடுறாங்க, என்எஸ்சி சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு அங்கே ஆப்ஷன் செயின் போயிடுறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன் த மணி அவுட் த மணி அதெல்லாம் பார்க்குறது இல்லை ப்ராப்பராக. சரிங்களா? இங்கே தெளிவாக பாருங்கள், எந்த பாயிண்ட்ஸில் ஆடுறீங்க. இப்போ வந்து நெஃப்டி பேங்க் இருக்குது, நெஃப்டி பேங்க் வந்துட்டு 34,900 சம்திங்கில் ஓடிட்டுருக்கு, ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? 34,900 சம்திங்கில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஆனால் இவங்களுடைய என்ட்ரியை பாருங்கள், நீங்களும் 34,900 அந்த ரேஞ்சில் இருக்கிற, அதாவது இங்கே ஒரு 5 பாயிண்ட் எடுத்துக்கங்க, இங்கே ஒரு 5 பாயிண்ட். ஏன்னா இந்த ஏரியாவுக்குள்ளே தான் உங்களுக்கு அதிகமான பையர்ஸோ செல்லர்ஸோ வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மேபி உங்கள் என்ட்ரி குட் பி இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேஃபாக நீங்கள் கேம் எடுக்கலாம். அந்த இது ஒரு கேம் மாதிரி நினச்சிக்கோங்க. இங்கே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியமான விஷயம். பொறுமைங்கிறது ஏதோ ஒரு இடத்துல அடிச்சு விட்டுட்டு, அதாவது என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துட்டு நான் பொறுமையாக இருப்பேன் அப்படி இல்லை. பக்காவான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கரெக்டாக உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து அதில் தைரியமாக இருக்கிறது. இப்போ ஒரு என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இங்கே நிறைய பேருக்கு கொலாப்ஸ் ஆகிறதே அதான். ப்ராப்பராக இதை பார்க்குறத காட்டிலும், சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம்ண்ணா. 35,000 எடுத்துக்கலாம், 35,000 இதில் எடுக்கிறத பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் மார்க்கெட்டில் யார் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். உடனே நீங்கள் பேங்க் நெஃப்டியை மட்டும் எடுத்து வச்சு பார்க்குறது, பேங்க் நெஃப்டியை மட்டும் எடுத்து வச்சு பார்க்காதீங்க. இங்கே சின்ன சின்ன
ஃபினான்ஸ் சர்வீஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள், நெஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸ் இருக்குது, நெஃப்டி பிவிடி பேங்க் இருக்குது, நெஃப்டி பிஎஸ்யூ பேங்க் இருக்குது. இது என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, இண்டெக்ஸ் இப்படி ஆட் பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில, நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயம், 950, அதாவது 915க்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரெட்டில் இருக்கா இல்லை க்ரீனில் இருக்கான்னு சொல்லிட்டு. அதாவது ப்ரீவியஸாக டே போட்டவங்களுடைய வந்து உங்களுக்கு டைமிங் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், 910க்கே உங்களுக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆயிரும். மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பேங்க் நெஃப்டியில் ட்ரேட் பண்ணிங்கன்னா பேங்க் நெஃப்டியை மட்டும் பார்க்காதீங்க, ஏன்னா அது நல்லா இறங்குதா, நல்லா கீழே இறங்க போகுதா, இல்லை நல்லா மேலே ஏறப்போகுதாங்கிறது இதெல்லாம் சப்போர்ட் கொடுக்கும். இந்த சப்போர்ட்டை நீங்கள் எடுக்காமல் போகிறதுனால உங்களால் லாஸ் தான் கண்டிப்பாக, உங்கள் ஃபைனலாக உங்களுக்கு பார்க்கும்போது லாஸ் தான் இருக்கும். அதனால் இதை கிளியர் பண்ணிவிட்டேன், பேங்க் நெஃப்டி போங்க. என்னுடைய என்ட்ரி இன்றைக்கி எங்கே இருந்துச்சு அப்படின்னா, நான் பக்காவாக இது பிரேக் ஆகிற இடத்துல என்னுடைய என்ட்ரி நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப கிளியராக இருந்துச்சு என்னுடைய என்ட்ரி. ஸோ என்னால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடிஞ்சு இந்த இடத்துல, சரிங்களா? ஸோ என்னோடய என்ட்ரி இந்த இடத்துல கிளியராக இருக்குது, நான் பிரேக் பண்ணவும் நான் எடுத்தேன். ஸோ என்ட்ரி வைஸ் நீங்கள் கிளியராக எடுக்கும்போது நீங்கள் சேஃபாக இருக்கலாம், சரிங்களா? இந்த பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் எடுங்க, கிளியராக இருக்கும். இந்த இடத்த நோட் பண்ணுங்கள், இந்த இடத்த நோட் பண்ணுங்கள். இது நான் ஒன் டே கேண்டில் போட்டிருக்கேன், சரிங்களா? அடுத்து நான் அதை வந்து 10 மினிட்ஸாக மாற்றுறேன். ஏன்னா மார்க்கெட் ஃப்ளக்ஷுவேஷன் தெரியாமல் பண்ணாதீங்க. 10 மினிட்ஸ் அப்புறம் எடுக்கிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும். ஏன்னா பாதி கூட இருக்கும், அது ரொம்ப தழும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே கான்செப்ட் தான். நீங்கள் மார்னிங் எடுக்கும் போது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண ரொம்ப கஷ்டம், அதனால் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் கொஞ்சம் கேப் போடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த 10 மினிட்ஸை விடுங்க, இந்த 10 மினிட்ஸை பிரேக் பண்ணுற இடத்துல நீங்கள் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். பாருங்கள் பாயிண்ட்ஸ் எவ்வளோன்ட்டு, 347 வந்துருச்சு, 34,700 34,500 இந்த இடத்துல, 34,300 கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஸோ அந்த 10 மினிட்ஸில் நடந்தது. இப்போது நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ஷேரை செலக்ட் பண்ணி, சரிங்களா, புட் ஆப்ஷன் போயிருந்தீங்க அப்படின்னா பக்காவாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், சரிங்க காய்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம், தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், என்னை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய் பாய்.